Hi, this is Mahima Nambiar. Please subscribe to Redpix 24/7. Panir Selvan, Edappadi, and Manavi Gardel Solavan Dinana, and the Kurumata Pako Dinana. Sir, Neat Terudan Karnan and the Pakoan, the Anya to set the Buri there. Namachi, not as in the Yanga, not as the Machi, Nangani Langa, Nangana Kachi, Saturday, La Perra, Kunaka, and Kudurpa. Palavati, Amelia Kudanatringa, Gurum, Rumu, Moody Nathaning, Apala, and Lupula. I am not sure if you are illegal. I am not sure if you are a person. இப்ப நான் 20 பேரை காம் செய்து நோக்கமே இந்த மாதிரி தவறான செய்தியே போடாதீங்க. தயவு செய்து போடாதீங்க. போடாதீங்க. நாங்க வந்து எல்லாமே ஒற்றுமையா தான் இருக்கோம். நாங்க வந்து சத்தியமா சொல்றோம். விஷயத்தை இப்ப ஆணி தர்மா சொல்ல பத்திரிக்கை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நாங்க வந்து அதர்மத்தை எதிர்க்கிறதுக்காக ஒண்ணா இருக்கிறோம். இப்ப நடக்கிற அநியாயத்தை எதிர்க்கிறதுக்காக ஒண்ணா இருக்கிறோம். தயவு செய்து எங்க நியூஸ் வந்து கொச்சப்படுத்தாதீங்க ப்ளீஸ். அதை சொல்ற அதிகாரம் அவங்களுக்கு யார் கொடுத்தது பொறுங்க எல்லாம் பொறுத்து இருந்து பாருங்க மாறி மாறி நீங்க அவங்களையும் அவங்கவுங்களையும் குறை சொல்லிட்டு வரதே ஒரு வாடிக்கையா இருக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு எப்பதான் வரும் ரெண்டு நாள்ல தெரியும் கொஞ்சம் பொறுங்க சார் கொஞ்சம் பொறுங்க எல்லாமே ஒரே நிமிஷத்துல முடியிறதுக்கு என்ன திடீர் இன்னைக்கு வருவதற்கு என்ன காரணம் நானா நான் என் நண்பர்களை பார்க்க வந்தேன் சார் என்ன தப்பா வரவே கூடாதா பாண்டிச்சேரி இல்ல இல்ல நான் ஒரு சும்மா வந்துட்டு போறேன் சார் நீங்க பயணியப்ப அங்க இருக்காரு சார் என்ன தப்பு சார் சிவி சண்முகம் நீக்கப்பட்டார் நேற்று அதாவது கட்சியில அதாவது தினகரன் வந்து கட்சியில எல்லாம் அவர் நீக்கிறது செல்லாதுன்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் சார் இதே மாதிரி எல்லாரும் தான் சொல்றாங்க யாருக்கு யார் கட்சி யார்கிட்ட கட்சி இதுன்னு பாருங்களேன் ஏன் அந்த ஏழை மாணவி இறந்தாலே அங்கே போய் இவங்க இந்த இசட் ப்ளஸ் கேட்டகரியில் உட்காந்துருக்க பன்னீர்செல்வமோ இல்லை எடப்பாடியோ போய் அங்கே போய் அந்த மாணவிக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது தானே அந்த குடும்பத்தை போய் பார்க்க வேண்டியது தானே யார் போய் பார்க்கறது இந்த கட்சியை காப்பாற்றுறது யார் பயம் வேற என்னத்துக்கு போல அதெல்லாம் எங்களுக்கு நாங்க அணியில கிடையாது நாங்க தான் கட்சி சார் நீட் தேர்வு தான் காரணம் இந்த குழந்தை அநியாயத்துக்கு செத்து போயிருது அமைச்சர் விஜய் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டுமா போட்டு சார் இதுக்கு தெளிவான பதில துணை பொதுச் செயலாளர் அந்தந்த ஸ்டேட்டுக்கு இருக்க சிலபஸுக்கு படி நீட் தேர்வு நடத்துங்கன்னு தான் சொல்லியிருக்காரு இதுக்கு திருப்பி எங்கிட்ட பதில் கேட்டீங்கன்னா நான் மாத்திய சொல்ல போறேன் ஒரு மாணவி இறந்திருக்கா சார் அதுக்கு யார் சார் பொறுப்பு தமிழக அரசு தானே ஆமா வேற யார் பொறுப்பு அது அப்ப ராஜ்மா பண்ணல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ராஜ்மா சார் ஒரு அமைச்சர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சார் இது நீங்க அப்படி பாக்காதீங்க ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் தனிப்பட்ட யாரையுமே தாக்க விரும்பல இது ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் கொள்கை ரீதியான விஷயம் எல்லாரும் அம்மா இல்லாத மிஸ் பண்றோம் இப்ப தமிழ்நாட்டு மக்களே மிஸ் பண்றோம் அம்மா இருந்தா நடக்குமா இது அம்மா பேசின நீட் தேர்வை பற்றி அம்மா பேசின வீடியோவை நான் போட்டு காமிக்கிட்டா இன்னும் அம்மா ஆச்சு நடக்குதுன்றீங்க எங்கே நடக்குது அம்மா ஆச்சு சார் ஒரே ஒரு கேள்வி தான் சார் உங்ககிட்ட அதாவது நீங்க ரெண்டு அணியும் இணைஞ்சாதான் வந்து ஆட்சியை வந்து கண்டினியூ பண்ண முடியும் ஏன்னா 20 பேர் நீங்க வித்ரா பண்ணிட்டு 20 பேர் இல்ல எங்க ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் சேர்த்து 35 பேர் தருவோம் சரி சார் அப்போ இணைவீங்களா ரெண்டு பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு யார் கூட இணைய சொல்றீங்க எடப்பாடி கூட எடப்பாடி கூட ஏன் இணையணும் நாங்க அவங்க தான் சார் இப்ப பெரும்பான்மையா இருக்காங்க அவங்க பெரும்பான்மையா இருந்தா இருந்துன்னு போட்டுமே போய் ஃப்ளோர்ல காமிட்டு எவ்வளவு பெரும்பான்மை இருக்குதுன்னு
நான் கேட்கல, அவங்க காமிட்டேன், நீ தான் சொன்னீங்க பெரும்பான்மையா இருக்காங்க என்ன. அதான் சார், அவங்க சைடு தான் சார் ஆதரவு எம்எல்ஏக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அப்போ நாங்கள் வாணா இல்ல, இப்போ நாங்கள் வாணா இல்ல, விட்டுருங்க, விட்டுடுங்க, வாணான்னு சொல்றீங்களா, விட்டுடுங்க. அவர் என்ன எந்த கூட்டம் நடத்துறாரு எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அழைப்பு அமைச்சாரு, போன்ல கூப்பிடுறாங்க, அவ்வளவுதான். எப்படி அழைப்பு கொடுப்பாங்களோ அப்படி கொடுக்கணும். எப்படி அழைப்பு கொடுக்கணுமோ, இது வரைக்கும் நடந்த எம்எல்ஏ கொடுத்துக்கலாம், எங்களை கூப்பிடல. பல வாட்டி எம்எல்ஏ கூட நடத்துனீங்க, உங்க ரூம் ரூம் மூடி நடத்துனீங்க, அப்பெல்லாம் ஏன் எங்களை கூப்பிடல? துணை பொதுச்செயலாளர் நீக்க போறேன்னு ஒரு அடி சச்சி ஒரு மந்திரி வீட்டில் கூட்டினீங்க, அப்போ எம்எல்ஏ கூப்பிட்டீங்களா? கட்சி தொண்டரை கேட்டீங்களா? யாரை கேட்டு எல்லாம் பண்ணுறீங்க? எதாச்சிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் ஆணவத்தில் ரொம்ப திமிரில் அழிஞ்சு போகிறாங்க. சமாதானம்லாம் நாங்கள் அது பார்த்து, தவறான தகவல், தவறான தகவல். நாங்கள் அது அந்த மாதிரி எந்த சமம், நான் தான் பழனிசாமி வாணான்னு சொல்லி கவர்னர்கிட்ட திட்ட கழுத்து பூர்வமாக கொடுத்துருக்கோமே. காப்பாத்துக்கு எல்லாத்துக்கும் போய் ரோடுக்கு வந்து நிற்கிறது எங்கள் துணை பொதுச்செயலாளர் தான். பொதுச்செயலாளர் சூழ்நிலை காரணமாக வெளியே வர முடியாது இருக்காங்க. எல்லாத்துக்கும் ரோடில் வந்து நிற்கிறது துணை பொதுச்செயலாளர் தான். அப்போ கட்சி யார்கிட்ட இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். நாங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஐடியாவும் இல்லை. அதுக்கு சட்ட ரீதியாக சந்திப்போம். அமைச்சர் தங்கமணியோ வேலுமணியோ உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏகளும் ஃபோன் போட்டு மிரட்டுவதாக தகவல் வருது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அவங்க மட்டுமா மிரட்டுறாங்க, எவ்வளோ பேர் மிரட்டுறாங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியாது. முதல்வரை ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாமா சார்? ஏன் சார் இவ்வளோ கட்சியை சொல்கிறேன், கட்சின்னா இந்த மாதிரி தொண்டை ஏழை தொண்டை நான் சொல்கிறேன், அதை சொல்கிறேன், புரியுதுங்களா? கட்சினா அதான் ஏழை ரிச்சாக்காரன், ஏழை கூலி வண்டி வேலை செய்கிறவன், அதுதான் தலைவர் புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி. அந்த கட்சியை சொல்கிறேன். நீங்கள் வந்து மிட்டா மிராசெல்லாம் கேட்குறீங்க, டன் கணக்கில் பணம் வச்சுருவோன்னெலாம் கேட்குறீங்க, சேகர் ரெட்டி டைட்டில் பேர் இருக்கணும்லாம் கேட்டீங்கன்னா அவன்லாம் அப்படியே எங்கூட இருப்பான்.